அஸ்ஸலாமு அலைக்கும். நான் லாஸ்ட் வீடியோ ஷேரு சப்ஸ்கிரைபாக கேக்கு எல்லாருக்கும் செம்ம தேங்க்ஸு. இன்ஷால்லா இன்னும் நீங்கள் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் ஆக்கணும். இன்று நான் ஒரு ஸ்பெஷல் டைப்ரே கட்லெட் ஆக்குறோம். அதுக்கு பேனாய இன்க்ரீடியன்ஸ் 2 சாப்ட் ஆனியன்ஸ், கோயாண்ட் லீவ்ஸ், 4 to 5 கரி லீவ்ஸ், பின்ன 3 க்ரீன் சில்லிஸ், ஷ்ரெட்டட் சிக்கன், பின் ஒரு 1/2 கப் பாயில்ட் க்ரீன் பீஸ், பே பட்டித்து மேஷ் ஆக்கியோ 3 பொட்டேட்டோஸ், 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் கொரியாண்டர் ஃபெனல் பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பின்ன ஜண்ட எக். கட்லெட் ஆக்குறேங்கன்னு நோக்க ஒரு குக்கர் எடுத்துட்டு அதுக்கு 3 பொட்டேட்டோ, தெல் தண்ணி, பின்ன டேஸ்ட்டு பேனத்தில் சால்ட் இட்டுத்து ஜண்டு 3 விசில் பண்ண ஒருத்தில் குக்கரில் வச்சுட்டு பின்ன கூல் ஆகி பின்ன அதில் பீல் ஆக்கிட்டு என்னை மேஷ் ஆக்கிட்டு வைக்கணும். மசாலா ரெடி ஆக்குவோம். இங்கே ஒரு இடம் எடுத்துட்டு அதுக்கு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயிலு, கட்டாக்கி வச்ச ஆனியன்ஸு, பின்ன ஆனியன் தெல் வேகமே ஃப்ரை ஆகாய்த்து தெல் சால்ட் இட்டுத்து ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் பண்ணுற ஒருத்தோல ஃப்ரை ஆக்கும். ஈக்கெனி க்ரீன் சில்லி, கரி லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பின்ன எல்லா டைப்ரோ பவுடர், சால்ட், டர்மரிக், பெப்பர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், இதெல்லாம் இட்டுத்து நல்லா மிக்ஸ் ஆக்கும். ஈக்கெனி உப்பிட்டுத்து பாயில் ஆக்கி வச்சு க்ரீன் பீஸ், பாயில் ஆக்கி வச்சு சிக்கன் பீசஸ் இது இட்டுத்து அது பின்ன ஆனியன் மசாலா, பின்ன இப்போ இட்டோம் சிக்கன் பீசஸ், பின்ன க்ரீன் பீஸ் நல்லா மிக்ஸ் ஆக்கணும். ரெடி ஆயோ மசாலா மேல தெல்ல கொரியாண்டர் லீவ்ஸ் இடணும். கட்லெட் ரெடி ஆக்கோ ஈஸியாக ஆயிட்டு ஃபஸ்ட்டுக்கு தெல் கைக்கு ஆயில் இடணும். பொட்டேட்டோ மிக்ஸ் எடுத்தது கையில் தெல் ஸ்ப்ரெட் ஆக்கணும். பின்ன சென்டரில் நாங்கள் ஆக்கிற மசாலா வச்சுட்டு இனிப்பா அது மேலே பொட்டேட்டோ மிக்ஸில் கவர் ஆக்கணும். கவர் ஆக்கி தெல்பின் அதுக்கு ஒரு பால்ரு ஷேப் கொடுக்கணும். பால்ரு ஷேப் கொடுத்துட்டு சைட்ஸ் எல்லாம் பந்த் ஆக்கணும். பின்ன லாஸ்ட்டுக்கு இதே டைப்பில் ஷேப் வரப்பட்டும். இனிப்பா எக் ஒரு பேட்டரில் ஆக்கி கட்லெட்ரு சந்த டிப் ஆக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் கரெக்டு கோட் ஆக்கும். சைட்ஸும் போட தீரா எல்லா சைடு நல்ல கரெக்டு சந்த கோட் ஆக்கி தடுக்கும். ஆக்கியோ எல்லா கட்லெட்ஸரோ இனிமே பிரெட் க்ரம்ஸில் கோட் ஆக்கிட்டு வைக்கணும். ஒரு பேனுக்கு ஆயில் பீத்திட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பின்ன கட்லெட் இட்டுத்து அதில் ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை ஆக்கி தடுக்கணும். செம்மி ஃப்ரை ஆக்கணுன்ட்டு இல்லை, சின்ன கூட பொட்டேட்டோம் ஆல்ரெடி பாயில் ஆக்கியது, சிக்கனும் பாயில் ஆக்கியது. அப்போ மொத்தம் ஜஸ்ட் ஒரு தெல் கோல்டன் ப்ரௌன் கலர் பந்தேமே ஆகும். தெல்லார புட்டுத்தோ கீழே கட்லெட்டு கோல்டன் ப்ரௌன் ஆயில் பின்ன அதில் உள்டாக்கி திடணும். சாதாரண கட்லெட் ஆக்கும்போதுக்கு பொட்டேட்டோ பின்ன மசாலா ஆக்கி அதை ஒட்டியை மிக்ஸ் ஆக்கி தாக்குறோம். மற்ற இதாங்கல்ல இது வேறு வேறைக்குரு பொட்டேட்டோ அவுட்டர் கவரிங் ஆயிட்டு நல்ல டேஸ்ட்டாக வரும் தின்னும்போது. இன்ஷால்லா நீங்கள் எல்லாம் ட்ரை ஆக்கிறோம். பின்ன எல்லாருக்கும் ஷேர் ஆக்கணும். சப்ஸ்கிரைப் ஆக்காதங்க ப்ளீஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆக்கிறோம்.